விக்ரம் கூட நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பெருசா காண்டாக்ட் இல்லை. நான் நிறைய சொல்லியிருக்கேன் அவர் கூட, வி குடன்ட் டாக் சோ மச், வி குடன்ட் ஸ்பெண்ட் டைம்ன்ற மாதிரி தான், வி குடன்ட் ஷேர் வேர்ட்ஸ். ஏன்னு தெரியல, அது அந்த மாதிரி நடந்துருச்சு. ஸோ ஸ்டார்டிங் அந்த பொம்மை பொம்மை ரவுண்ட்லேருந்து எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன ஸ்பார்க் இருந்துகிட்டே இருந்தது. மேபி அந்த ஒரு ஸ்பார்க் தான் வந்து என் வி போத் லைக் ரெண்டு பேருமே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தோம், அவையில் இருந்தோம். பட் ஹீஸ் அ வெரி நைஸ் பர்சன். நான் ஜென்ரலாக தூரத்துலேருந்து பார்ப்பேன் விக்ரமை சம்டைம்ஸ். அவர் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பேசுவார். ஸோ அவரோட கொள்கையெல்லாம் சில கேட்பேன் நான் சை பக்கத்தில் உட்காரும்போது சில கொள்கையெல்லாம் கேட்பேன். ஹி வாண்ட்ஸ் டு டூ சம்திங் அவுட் சைட். வெளியில் வந்து சில காரியங்கள் பண்ண நான் கேட்டேன். சப்போஸ் ஃபைனல் ஜெயிச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அந்த 35 lakhs அந்த 50 lakhs அமௌண்ட் வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒரு சின்ன கடமைங்களாம் இருக்குது, அந்த கடமைங்கள்லாம் முடிப்பேன் அப்படின்னாரு. மேபி தட் மைட் பி அ குட் காஸ்ன்னு கூட நினைக்கிறேன். ஒரு நல்ல விஷயத்துக்காக அவர் பண்ணார்னா தட் பி மோர் அப்ரிஷியேட்டபிள். அண்ட் நான் நினச்சேன், நான் சொன்னேன் இல்லை தலைவா வீடு வாங்கிடுங்க தலைவாடு, இல்லை இல்லை சில கடமைகள் இருக்குது, பட் ஹீ டசன்ட் வாண்ட் டு ரிவீல், அதை பற்றி ரிவீல் பண்ண வேண்டான்னு நினைக்கிறாரு. ஸோ இஸ் அ வெரி ஸ்வீட் பர்சன். நீங்கள் வீட்டில் எப்படி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி தான், ஜென்ரலாக கேமரா சம்டைம்ஸ் கேப்சர் ஆகாத டைம்ஸ்லேயும் வந்து ஹீ இஸ் த சேம் லைக் ரொம்ப ரொம்ப காமாக எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ சுச்சுவேஷனை உட்காந்து நிதானமாக ஹேண்டில் பண்ண, பிகாஸ் அவர் நிறைய டிபேட்ஸ் பண்ணியிருக்காரு, சேனல்ஸ்லாம் நிறைய உட்காந்து பேசியிருக்காரு. ஸோ ஹீஸ் காட் தட் டெம்பர் கண்ட்ரோல், எந்த இடத்துல வந்து அந்த டெம்பரை அவுட் பண்ணும், எந்த இடத்துல அந்த டெம்பரை கண்ட்ரோல் பண்ணுறோன்ற விஷயம் அவர்கிட்ட நிறைய இருக்குது. அவர்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கலாம், அதுதான் நாங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம்னு நினைக்கிறேன். பிகாஸ் நாங்கள் எங்கள் டெம்பரை வந்து நாங்கள் ஈஸியாக லூஸ் பண்ணிட்டோம் பிக் பாஸ் ஹவுஸில், ஹீ டிண்ட் லூஸ் இட். ஸோ தட் இஸ் அ ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் ஹிம். ஸோ அது அப்படியே இருங்க பிரதர், எங்கே இருந்தாலுமே வெளியில் இருந்தாலும் உள்ளே இருந்தாலும், ஸோ டோன்ட் லூஸ் எ டெம்பர் அண்ட் யூஆர் வெரி நைஸ் பர்சன். Thank you.